Hi students, welcome to Simple Max. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 12th Max பயிற்சி 1.1 உள்ள ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா. பின்வரும் அணிகளுக்கு சேர்ப்பு அணி காண்க. ஃபஸ்ட்டு கணக்கு நான் எடுத்துருக்கிறேன், சேர்ப்பு அணி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சேர்ப்பு அணி அப்படின்னா என்ன அப்படின்னா அட்ஜாயின்ட் ஏ. ஓகேவாம்மா? இதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிறத ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸாக எடுத்துக்க போகிறேன். அதாவது ஏ அப்படிங்கிறது வந்து என்ன அணி அப்படின்னா கொடுத்துருக்குற அணி -3, -4, 6, 2. ஓகேவா? இப்போ ஏன்னு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும், சேர்ப்பு அணி கண்டுபிடிக்கணும், அட்ஜாயிண்ட் ஏ. ஓகேவாம்மா? அட்ஜாயிண்ட் ஏ அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா -1 ஹோல் பவர் i + j இன்று எம்ஐஜே. எம்ஐஜேங்கிறது மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஹோல் டிரான்ஸ்போஸ். ஓகேவாம்மா? இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், அட்ஜாயிண்ட் ஏ அதாவது சேர்ப்பு அணி வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த -1 ஹோல் பவர் i + j இப்படின்னா என்ன? இப்போ நார்மலாகவே நம்ம வந்து 10th அணிகள் படிச்சிருக்கிறோம். நார்மலாக ஒரு அணியை நம்ம எப்படி சொல்லுவோம், 2×2 வரிசையுடைய அணியை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா a11, a12, a21, a22 அப்படி சொல்லுவோம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஐ, அது வந்து நிறைய குறிக்கும். ரெண்டாவது இருக்கிறது வந்து ஜே, அது வந்து நிரலை குறிக்கும். ஓகேவாம்மா? நிறை நிரல். ஓகேவா? அப்போ இதில் 1 அப்படிங்கிறது ஐங்கிறது 1, ஜேங்கிறதும் 1. அப்போ இந்த இடத்துல ஐக்கு பதிலாக 1 + j 1, 1 + 1 என்ன வரும், 2. -1 ஹோல் பவர் 2 இரட்டைப்படை என்ன இருந்தால் நமக்கு -1 வந்து எதாக மாறிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ ஃபஸ்ட்டு இதில் நமக்கு என்ன அடையாளம் வரும், ப்ளஸ்ஸுங்கிற அடையாளம் வரும். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு வந்து ஏ 1, 2. அப்போ ரெண்டே கூட்டுங்க, 1 2 கூட்டினா 3, -1 ஹோல் பவர் 3 வந்து நமக்கு என்ன வந்துடும், மைனஸ்னு கிடைக்கும். சரியா? அடுத்தால a21, 2, 1 இந்த ரெண்டையவே நம்ம கூட்டும் போது 2 1 கூட்டினா 3, -1 ஹோல் பவர் 3 நமக்கு மைனஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2 2 கூட்டினா 4, -1 ஹோல் பவர் 4 வந்து ப்ளஸ். அப்போ இதுதான் நமக்குள்ள இங்கே போடக்கூடிய அடையாளங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எம்ஐஜே மேட்ரிக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு இணை காரணிகள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவாம்மா? அப்போ ஈக்குவல்ட்டு நம்ம அடையாளங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன வரும், முதல் இதுக்கு வந்து நமக்கு ப்ளஸ் தான் வரும். சரியா? இப்போ இந்த -3 இணை காரணி கண்டுபிடிக்கணும்னா இந்த -3 உள்ள நிறை மற்றும் நிரலை விட்டுறணும். விட்டுட்டு என்ன நம்பர் வருது, 2. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்னா 2 தான் வரும். ஓகேவாம்மா? இப்போ 2 அப்படிங்கிறது வந்து இங்கே நமக்கு ப்ளஸ், ஸோ +2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4, இந்த இதுக்கு நம்ம இணைக்காரணி கண்டுபிடிக்கணும்னா இது இருக்கிற இந்த நிரலையும் நிறையையும் விட்டுறணும். ஓகேவா? இதையும் இதையும் விட்டுட்டோம்னா நமக்கு மீதி என்ன கிடைக்குது, 6. இங்கே அடையாளம் வந்து நமக்கு என்னது வரும், இந்த இடத்துல மைனஸ். அப்போ -6. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 6க்கு இணைக்காரணி கண்டுபிடிக்கணும்னா இதனுடைய நிறைய நிரலையும் விட்டுருங்க. விட்டால் நமக்கு என்ன வரும், 4. அப்போ இதில் நமக்கு அடையாளம் வந்து என்னது, மைனஸ். அப்போ -4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2, இதனுடைய இணைக்காரணி கண்டுபிடிக்கணும்னா இது இருக்கிற நிறைய நிரலையும் விட்டுட்டோம்னா நமக்கு -3. இங்கே அடையாளம் ப்ளஸ், ஸோ நமக்கு அந்த -3 நம்ம என்ன செஞ்சிடலாம், அப்படியே போட்டுடலாம். அந்த ஹோல் டிரான்ஸ்போர்ட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அது வந்து நிறைய நிரலாகவும் நிரலை நிறையாகவும் மாற்றி எழுதுறது. ஓகேவாம்மா? அப்போ 2 - 6 நம்ம 2 - 6 நிறைய நிரலாக எழுதுகிறோம். அடுத்து ரெண்டாவது நிறைய ரெண்டாவது நிரலாக எழுதுகிறோம். -4 - -3 இதுதான் நமக்கு என்னது, அட்ஜாயிண்ட் ஏ. ஓகேவா? அதாவது சேர்ப்பு அணி. ஓகேவா? அவங்க கேட்டிருக்கிறது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேம்மா? இப்போ இதுதான் இந்த மெத்தடில் தான் நம்ம 2×2 வரிசையுடையதுனாலும் இப்படி தான் கண்டுபிடிக்கணும், 3×3 வரிசையுடையதுனாலும் நம்ம இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம ஷார்ட்டாக நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னா 2×2 அதாவது 2 நிரையும் 2 நிரலும் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு அட்ஜாயிண்ட் ஏ சேர்ப்பு அணி வந்து டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இந்த 2 கிராஸாக இருக்கிற இந்த -3 2 நம்ம அப்படியே இடமாற்றம் பண்ணிடணும். ஓகேவா? 2 மேலே வந்துடணும், -3 கீழே வந்துடணும். நெக்ஸ்ட்டு இந்த கிராஸில் இருக்கிறதுக்கு வந்து அடையாளத்தை மட்டும் மாற்றணும். ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா மைனஸாக மாற்றணும், மைனஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாற்றணும். இங்கே ரெண்டுமே நமக்கு ப்ளஸ்ஸில் இருக்குது, ஸோ ரெண்டுக்குமே நம்ம அடையாளம் என்ன போட்டாச்சு, மைனஸ்னு போட்டாச்சு. ஓகேவாம்மா? இதுதான் நமக்கு கேட்டிருக்கிற சேர்ப்பு அணி. ஓகேவா? நம்ம இதில் உள்ள 2வது கணக்கு மற்றும் 3வது கணக்கை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.